வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற படத்தோட பேர் வந்து மகாராஜா. அந்த மகாராஜா வந்து விஜய் சேதுபதியோட 50வது படம். தோ இந்த படம் வந்து 50வது படமா பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் இட் ஃபால்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட்ன்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதியோட 50வது படமா வந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேது இது மாதிரி 25வது படம் 50வது படம்ன்றது பல பெரிய நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலான படமா தான் இருந்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதி இப்போ 25வது படம் வந்து சரியா போகாட்டாலும் இந்த 50வது படம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பத்திரிகையாளர்களுக்காக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஷோ போட்ட போதே வந்து மிகப்பெரிய வரவேற்பு பத்திரிகையாளர் கிடைச்சிது. நேற்றுக்கு நான் வந்து இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். நித்திலன் சுவாமிநாதன் வந்து வழக்கமாகவே வந்து எப்படின்னா நானும் அந்த தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு குறும்படங்கள் காலத்துலேருந்து எனக்கு நல்லா தெரியும். அவருடைய பல கதைகளை வந்து ஒவ்வொரு குறும்படங்களையும் ஃபோன்லேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதற்கப்புறம் வந்து படம் எடுத்த காலங்கள்லாம் இருக்குது. அவருடைய படம் அப்படின்னும்போது எனக்கு இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு. இந்த படத்துடைய வழக்கமாகவே அவர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான திரைக்கதைகளை வந்து எழுதுறதுல வந்து ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணுவார். அவர் ரைட்டிங் ரொம்ப ஸ்கில் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து அது எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். இதோட கதை ரொம்ப சிம்பிள். விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தான் வந்து என் தன்பன் மகாராஜன்னும் இந்த மகாராஜான்ற பேரில் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து கொள்ளையடிக்க வந்தாங்க. கொள்ளையடிக்கும் போது என்னை அடிச்சு போட்டு எங்கள் வீட்டில் இருக்க குப்பைத்தொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குப்பை தொட்டியை தூக்கிட்டு போனால் என்னடா அண்ணே, அதெல்லாம் ஒரு கேஸான்னு சொல்லிட்டு அவனை மதிக்காம இருக்காங்க, பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப்பு அப்புறம் வந்து அவங்க கூட்டாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கொள்ளையடிச்சிட்ருக்கு. ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிச்சு அந்த வீட்டிலே சமைச்சு கறி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெண்களை வந்து நாசப்படுத்திட்டு போகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. இந்த கூட்டமும் இந்த விஷயமும் என்ன கனெக்ட் ஆகுது, எந்த விஷயம் ஆகுதுன்றது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஸோ கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்குள்ள வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பாம்பு இருக்கிறது, ஒரு கேரக்டர் திருடனுக்கு பேர் வந்து போலீஸ் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சர்க்காசமா ஆஸ் யூஷுவல் ஒரு பிளாக் காமெடிக்கான எல்லா விஷயமும் ப்ரிமிசஸே கரெக்டாக செட் பண்ணிட்டே வராங்க. அந்த செட் பண்ண ப்ரிமிசஸ் வந்து ரொம்ப அழகா விஜய் சேதுபதி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுலேருந்து அவருடைய பேச்சு எவ்வளோ அநாயகம் ஆகுது, அந்த அநாயகம் காரணமாக எல்லாரும் ஐ ஹேண்ட் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறது, ஒரு கட்டத்தில் அவர் வந்து மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷன் விட்டு தூக்கி போடலான்னு நினைக்கும் போது நடக்கக்கூடிய ரகலைகள், அந்த ரகலைக்கு நடுவில் வரக்கூடிய பாம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யமாகவே அமைஞ்சிருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் இருக்க பல ப்ளஸ் பாயிண்ட்டில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேஸ்டிங். நட்டிய போட்டதாகட்டும், சிங்கம்புலியன் ஆகட்டும், விஜய் சேதுபதி அவங்க பொண்ணாக நடித்தவங்க, இப்படி பல பேருடைய கேரக்டர்ஸ், அதாவது அருள்தாஸ் கேரக்டரு, அப்புறம் இந்த திருடன் கேரக்டரு, இந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஸ்டான்லி கேரக்டரு, இயக்குனர் எஸ்எஸ் ஸ்டான்லி கேரக்டர், இப்படி எல்லாருடைய கேரக்டர்ஸுமே யூனிக்கான கேஸ்டிங் மூலமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு. ஒரு கேஸ்டிங் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும். எப்படி வந்து லாஸ்ட்டு போன மாதத்தில் வந்து கருணனில் வந்து கேஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதே போல் இந்த படமும் கேஸ்டிங் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதற்கப்புறம் இந்த ப்ரெமிசஸை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்லேருந்து ஆரம்பித்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப திறமையாக எழுதப்பட்டு கரெக்டாக கையாளப்பட்டிருக்கு, நல்லா நடிக்கப்பட்டிருக்கு எல்லாருமே. குறிப்பாக டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய கன்ஃபண்டேஷன் சீன்கள், இதை வந்து நான் எதை பேசினாலும் இந்த சீனில் வந்து இந்த சீனில் இந்த காட்சி இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த காட்சி வந்து வேற ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் வந்து குறைச்சிடும்ன்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எல்லா காட்சிக்குமே ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த சீன் இங்கே சொன்னோம்னா பின்னாடி வந்து அங்கே உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றதுனால நான் வந்து அதை சொல்லாமல் வர்றேன். எமோஷனலாக விஜய் சேதுபதி மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து அது ஒரு மிடில் ஏஜ்டு அப்பா, மிடில் ஏஜ் அப்பா, ஒரு டீனேஜ் பொண்ணுக்கான அப்பான்ற போது அந்த கேரக்டர் ரொம்ப உறந்து பண்ணியிருக்காரு. குறிப்பாக டுவார்ஸ் த கிளைமேக்ஸில் இத்தனை நாள் டெய்லி சொன்ன சம்பவங்களையும் வந்து அவர் திரும்பி சொல்கிற இடமும், அந்த சொன்ன இடத்துக்கு அப்புறம் வந்து அவர் எதற்காக இந்த விஷயத்தை செய்கிறாரோ, அந்த சம்பவத்தை கண்ணில் தப்புல அந்த ஆட்களை பார்க்கும்பொழுது அவர் ரியாக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சப்டிலாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ்னு வரும்போது அது வந்து நம்பக்கூடிய அளவுக்கான ஒரு ரக்டு ஆக்ஷன் காட்சிகள் வந்து கரெக்டாக இருக்குது. அதே போல் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தெரிக்கிற ஹியூமரான ரைட்டிங், அதே போல் இது எல்லா சீன்களையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய திரைக்கதை. அந்த குறிப்பாக லாஸ்ட் ஒரு 25 நிமிஷம் இந்த படம் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்து செயல்படுத்தப்படும் போது மக்கள் வந்து தியேட்டரில்
தன்னைங்களை மீறி வந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்யறதை வந்து நேற்று நான் பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட மாட்டாங்க, எடுக்கக்கூடாதா, இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த ட்விஸ்ட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நட்டி அவர் கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. சில காட்சிகள் வந்து அதே போல் வந்து பிலமன் ராஜோட எடிட்டிங் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அஜினாஸ் லோக்நாத்துடைய பின்னணி இசை மிக சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு, அந்த பாட்டும் வந்து கிண்கிண தனியாக கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அங்கே பிட் அண்ட் பீசஸாக யூஸ் பண்ணதுனால வந்து பெருசாக இம்பேக்ட் கொடுக்கலனாலும் கூட பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. எடிட்டிங் பிலம் ராஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தினேஷ் புருஷோத்தமனுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஆப்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அனுராக் காஷ்யப் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இது சாதாரண ஒரு கேரக்டராச்சு அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் வந்துருந்து தான் சொல்லணும். அபிராமி கிடைச்ச சின்ன இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இப்படி எல்லா நிறைய ப்ளஸ்ஸுகள்லாம் தாண்டி சின்னதாக மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரெமிசஸ் வந்து செட் ஆகுதுக்கான லென்த்து. அந்த லென்த்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக சொதிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு சில பேருக்கு, பட் இல்லை அதில் இருக்க பிளாக் காமெடி, அதில் இருக்க சின்ன சின்ன நியூயான்சஸ்லாம் நீங்கள் ரசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும். சில சினிமாட்டிக்கான விஷயங்களை தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு லேகுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோடைய எல்லா கனெக்ஷனுமே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக வந்து புத்திசாலித்தனமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த எழுத்தும் இந்த காட்சிகளை வந்து இன்னும் நியான்சஸாக எக்ஸிக்யூட் பண்ண விதத்துலையும் வந்து நித்திலன் வந்து அவரோட ரெண்டாவது படம் 8 வருஷம் கழிச்சு வந்தாலும் மிக சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம தம்பி இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுத்தது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப சந்தோஷமும் கூட. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை. நீங்கள் யார் பார்த்தாலும் கிளைமேக்ஸை பற்றியோ இதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது பேசாமல் இருங்க. பேசாமல் இருந்தால் இந்த படம் வந்து இன்னொரு அளவுக்கு மக்கள் வந்து போய் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.